வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் சோளா பூரி, அதுவும் கோதுமை மாவில் தான் பண்ண போகிறோம். சோளா பூரி பிடிக்காத குழந்தைகள் பெரியவள் யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம ஹோட்டலில் போனோன்னா அது மைதாவில் தான் செய்து கொடுப்பாங்க. நம்ம இன்றைக்கி மைதா இல்லாமல் கோதுமை மாவில் அதே டேஸ்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கூட சன்னா மசாலாவோட அருமையாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு சின்ன சைஸில் உள்ள உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு தோல் எடுத்து வச்சுருக்கேன். அதை நீங்கள் நல்லா மசிச்சுக்கிட்டாலும் சரி, கட்டி இல்லாமல். ஒரு சில சமயத்தில் கட்டிகள் இருந்துன்னா நம்ம பூரி உருட்டும் போது அங்கங்கே அகப்படும். அதனால் மிக்சி கப்பில் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காதீங்க. தண்ணி சேர்க்காமல் பல்ஸில் போட்டு எடுத்திங்கன்னா நல்லா மஞ்சி வந்துடும். இப்போ நான் பார்த்திங்கன்னா தண்ணி எதுவுமே சேர்க்காமல் பல்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா மஞ்சி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த உருளைக்கிழங்கை மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இது வேக வச்ச உருளைக்கிழங்கு தான். இது கூடவே ரெண்டு கப் மெஷரிங் கப்பால் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். நான் ரெண்டு கப் எடுத்ததுனால ரெண்டு சின்ன உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை, வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணால் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை சேர்க்கும்போது பூரி சாஃப்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நம்ம சுட்டி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வரும், கலரும் கிடைக்கும். அதுக்காக தான் இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் அந்த உருளைக்கிழங்கில் இருக்கிற ஈரப்பதம் இருக்குது பாருங்கள், அதை வச்சு முதல்ல நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல. இந்த அளவுக்கு உருளைக்கிழங்கில் இருக்கிற ஈரப்பதத்துக்கே வந்துடுச்சு. இப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க, ஊற்றிடாதீங்க, தண்ணி அதிகமாகிடும். லைட்டாக அந்த மாதிரி தண்ணி தெளிச்சுட்டு நல்லா சாஃப்டான மாவாக, அதே சமயத்தில் நல்லா கெட்டியமான மாவாக பிசைஞ்சிக்கணும். நம்ம உள்ளங்கை வச்சு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா கெட்டியமாக இருக்குது, அதே சமயத்தில் சாஃப்டான மாவாக இருக்குது. இந்த மாதிரி தான் இப்போ நான் பிசைஞ்சிருக்கேன். இப்போ இந்த மாவு மேலே வறண்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டுட்டு மேலே தடவி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மாவு அப்படியே நல்லா ஊற விட்டுருங்க. மாவு நல்லா ஊறி வந்ததுன்னா இன்னுமே சாஃப்டாகிடும் மாவு, அதே சமயத்தில் பூரியுமே நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்படியே ஒரு அரை மணி நேரத்துக்கு விட்டுடுறேன். இப்போ மாவு பிசைஞ்சு வச்சுருந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஆகிடுச்சு. மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாகவே ஊறி வந்துடுச்சு. இப்போ பூரி பார்த்திங்கன்னா நீங்கள் பெருசாக செய்யணும்னு இல்லை, நீங்கள் பெரிய பூரியாக செய்யணுன்னா எண்ணெய் நிறைய தான் ஊற்றி நம்ம பொரிக்கிற மாதிரி இருக்கும். இதை நம்ம பெரிய பூரியாக பண்ணி கொடுத்தோம்னா தான் ஹோட்டலில் சாப்பிட்ற ஃபீல் நமக்கு கிடைக்கும். அதுக்காக நான் இன்றைக்கி பெரிய பூரியாக தான் சுட போகிறேன். இங்கே பூரிக்கு மாவு எடுக்கும்போது நம்ம பரோட்டாவுக்கு எடுப்போம் பாருங்கள், அந்த மாதிரி கட்டை விரல் இடுக்கில் வச்சு எடுத்திங்கன்னா நமக்கு வந்து கிராக் இல்லாமல் நல்லா உருண்டையாக வந்ததுன்னா உருட்டி எடுக்கும்போது நல்லா ஷேப்பாக கிடைக்கும் நமக்கு பூரி. அதே சமயத்தில் கிராக் இருந்துச்சுன்னா நமக்கு பூரி புஸ்ஸுன்னு உப்பியும் வராது. அதுக்கு தகுந்த இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. நீங்கள் சின்ன சைஸில் தான் சொல்லணுன்னா சின்ன சின்ன பூரியாக கூட சுட்டுக்கலாம். இப்போ சமையல் மேடை மேலே கொஞ்சமாக மாவு தூவிட்டு இப்போ நான் பூரி உருட்டிக்கிறேன். பூரி உருட்டும்போது ரொம்ப மெல்லுசாக உருட்டினீங்கன்னா நமக்கு அப்பளம் மாதிரி முறுமுறுன்னு இருக்கும். அதே சமயத்தில் மொத்தமாக உருட்டிட்டிங்கன்னா ரொம்ப ரஃப்பாக இருக்கும். அதுக்கு இடப்பட்ட இதில் உருட்டிக்கோங்க. இப்போ பூரி பார்த்தா நான் உருட்டிட்டேன். இந்த நான் காமிக்கிற மாதிரி இந்த மொத்தத்துக்கு தான் ரொம்ப மெல்லுசாகவும் இல்லை, அதே சமயத்தில் ரொம்ப மொத்தமாகவும் இல்லை உருட்டியிருக்கேன். இப்போ பூரி பொரிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இந்தாலியம் கடாய் தான். இந்த கடாய் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி இருக்கணும் பூரி போடும்போது. அப்போ தான் நமக்கு பூரி போட்ட உடனே நல்லா நமக்கு புஸ்ஸுன்னு வரும். எண்ணெய் காயில்னால் எண்ணெயும் குடிக்கும், பூரி நல்லா இந்த மாதிரி எழும்பி வராது பாருங்கள். நல்லா பலூன் மாதிரி எப்படி நல்லா புஸ்ஸுன்னு வந்துருக்கு பாருங்கள். கலருமே பாருங்கள் எவ்வளோ நல்லா அருமையாக இருக்குது. நம்ம கடைகளில் சாப்பிடுவோம் பாருங்கள், சோளா பூரி சுட்டு எடுத்துகிட்டு வரும்போது பார்க்க எவ்வளோ நல்லா அருமையாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம கோதுமை மாவில் ஹோட்டலில் செய்கிற மாதிரி அருமையான சோளா பூரி வீட்லேயே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நான் சின்ன சைஸ்லேயும் நான் உருட்டியிருக்கேன் நார்மல் பூரி மாதிரி, அதையுமே நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா அருமையாக வரும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.